ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆத்மலிங்க ஆத்மனக்கம் அடியேன் மனைவின்றி சிவம். இன்று நாம் பார்க்கிறப்பது ஏழையும் குபீரனாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். ஐப்பசி மாதம் அமாவாசையிலே குபீர பூஜை செய்தால், அதாவது எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏழை கூட இறைவனை அடைந்து ஞான நிலை பெற்று, அதே போல் நம்முடைய செல்வாக்கு உழைப்பிற்கு ஏற்ற செல்வாக்கும் உயர்வும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. அதாவது வீட்டில் கொடுக்கக்கூடிய உணவை அருந்துவிட்டு படுத்து கொண்டிருப்பவர்களுக்கு குபேரனாகக்கூடிய தகுதி கிடைக்குமா என்று கேட்டோமானால் அது மிகையாகாது. ஆனால் நான் இரவு பகலாக உழைக்கிறேன், வேலை செய்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சிருந்து வீட்டில் வச்சாலும் ஒரு ரூபா வீட்டில் தங்கலை. அப்படி தங்காததுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா, அதாவது வீண் விரயங்கள் நான் எடுத்து வைக்கிறேன், வீட்டில் வந்து தொடர்ந்து வியாதிகள் வருது அல்லது கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருதுன்னா அதுக்கான உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த ஐப்பசி அமாவாசை வருகின்ற 4/11/2021 வேளைக்கிழமை அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. இந்த நாளில் நம் செய்யக்கூடிய பூஜையானது என்னன்னு பார்த்தோன்னா லக்ஷ்மி குபேர பூஜை. லக்ஷ்மி என்பாலே தனம், தானியம், சந்தான பாக்கியம், செல்வாக்கு, சொல்வாக்கு இவை அனைத்தும் லக்ஷ்மியின் அம்சம் இருந்தால் மட்டுமே பெற வேண்டும். குபேரன் என்பவர் நமக்கு யோகத்தை அளித்தரக்கூடியவர், செல்வங்களை அளித்தரக்கூடியவர், அதே போல் தன சம்பத்துக்களை, தானிய சம்பத்துக்களை அளித்தரக்கூடியவர் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட செல்வத்தை அளித்தரக்கூடிய ஒரு எளிய பூஜையும் அதுக்கான முறைகளையும் அதுக்கு தேவையான பொருட்களையும் இன்றைய பதிவிலே பார்க்கலாம். முதலில் இந்த அமாவாசை அன்று காலை 6 to 7 அமாவாசை வந்து வேலைக்காம நாலாம் தேதி வர்றதுனால 6 to 7 வந்து பார்த்திங்கன்னா யமகண்டம் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் அந்த பூஜை. அப்படி இல்லை அப்படிங்கன்னா சாயந்தரம் 2:30, அதாவது 6 அதாவது 5 ஆரம்பித்தோம்னா 7 முடிக்கிற மாதிரி இந்த பூஜை இருக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர் கூடவும் பண்ணலாம். முக்கியமாக நம்ம குடும்ப நபர்களோடு சேர்ந்து இந்த பூஜையை பண்ணுவது அவசியம். இதற்கான பூஜை முறைகள் அப்படின்னா, அதாவது இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்துதான், அதாவது லக்ஷ்மி பூஜை செய்துதான் குபேரனே தனக்கான சக்திகளை பெற்றதாகவும் வரலாறுகள் உண்டு. அதேமாதிரி குபேரனுக்கான வாகனம் அப்படின்னு பார்க்கும்போது ஆமை. அதாவது இந்த பூஜை செய்பவர்கள் ஆமையை போல நிதானமாக இருந்து செய்ய வேண்டும், பொறுமையாக இருந்து செய்ய வேண்டும். இதுக்கு எளிமையான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்கள் ஒரு 108 எண்ணிக்கை உள்ள லக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய லக்ஷ்மிக்கு பிரித்தியான தாமரை மணி, தாமரை விதைகள் தான் தாமரை மணி என்று சொல்வார்கள். அந்த தாமரை மணி ஒன்று, 108 லக்ஷ்மி குபேர காயின், தங்க காயின் மாதிரி இருக்கும், அதாவது பித்தளையால் ஆகப்பட்ட 108 தங்க காயின், பச்சை நிற குங்குமம், பச்சை நிற கயிறு, பச்சை நிற பிரசாதம், முடிந்தவர்கள் பச்சை நிறத்தில் லட்டு கூட செய்யலாம். அப்படின்னா புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், கொத்தமல்லி சாதம், இதுமாதிரி பச்சை நிற பிரசாதம். அதே போல் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம், ஒரு டசன் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம், அதோடு 3x3 சைஸ் உள்ள லக்ஷ்மி குபேரோடைய யந்திரம், அல்லது 6x6 சைஸ் உள்ள லக்ஷ்மி குபேரோடைய யந்திரம். இந்த யந்திரம், குபேரோட யந்திரம், அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட படம், லக்ஷ்மி குபேரோட படம், இது மாதிரி வைத்து பூஜை பண்ணலாம். முக்கியமாக இந்த பூஜையில் கிழக்கு முகமாக ஒரு மணக்கட்டை வைத்து, அந்த மணக்கட்டைக்கு மேலே தகடு, காப்பர் தகடு வைத்து, இது மாதிரியான எந்திரமோ அல்லது தாமரை மணியோ அல்லது லக்ஷ்மி காயினோ கிடைக்காவிட்டால் அப்படின்னு கால் செய்து இதை பெற்றுக்கொள்ளவும் முயற்சிக்கலாம். அதே போல் இந்த மணக்கட்டை வைத்து அது மீது சுத்தமாக தடவிட்டு வாசனை திரவியங்கள் தெளிச்சுட்டு மாக்கோலம் போட்டு கொடுக்கப்பட்ட குபேர எந்திரத்தை மாக்கோலத்தில் அந்த எந்திரத்தின் மீது, அந்த பலகின் மீது வரைந்து விட்டு அதன் மீது காப்பர் தகடை வைத்து அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து
முன்பு ரத்தில பார்க்க படம், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியுடைய படமும் லக்ஷ்மி குபேரோடைய படமும் வைத்து ஒரு பூரண கும்பம் வைத்து ஒரு வாழையில் வைத்து அது மீது பச்சரிசி, பச்சரிசிக்கு மீது நூல் சுற்றிய கலசம், கலசத்தின் மீது ஒரு தேங்காய், அது உள்ள நிரப்பப்படிய வேண்டிய விளக்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மாங்கொத்துக்கு உள்ள அதாவது பச்சை கற்பூரம், பன்னீர், ஏலக்காய், லவங்கம், வெட்டிவேர் ஆகிய ஐந்து பொருட்கள் பஞ்சபூத தத்துவங்களை நிரப்பிட்டு அது மேலே கலசம் தேங்காய் வைத்து அதுக்கு ஒரு பொட்டு வைத்து பூ வைத்து ஒரு பச்சை நிற வஸ்திரம் அந்த கலசத்துக்கு சாத்தி விட்டு அதன் பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலை பாக்கு படம் வைத்து விட்டு அந்த வெத்தலையிலே ஒரு மஞ்சப்பிள்ளையார் பிடித்து வைத்து அதுக்கு அருக்கும்பல் புல் அதாவது வாசனை புஷ்பங்கள் வைத்து விட்டு எந்த மந்திரம் தெரியாத குலவும் சுமகாயிரமாக சுக்கலாமந்தம் தலையை கொட்டிக்கணும், அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கணும், மம பாத்த சமஸ்தன்று சங்கல்பம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் பூஜைகள் முடிக்கும் போது இந்த மந்திர புஷ்பம்ன்ற மந்திரத்தை சொல்லலாம், அப்படி தெரியாதவர்கள் நம்முடைய குலதெய்வங்கள் இஷ்டங்கள் தெய்வங்கள் என்று பிரார்த்தனை என்று புஷ்பங்களை அந்த பிள்ளையார் மேலே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் கலசத்மையில் மூணு முறை தண்ணி விட்டு அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாமைன்னு சொல்லி தண்ணி விடணும், அதுக்கப்புறம் மூணு முறை அரிசி போடணும், மூணு முறை புஷ்பத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அஷ்டோத்திரங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்திரங்கள் சொல்லி அந்த கலசத்தின் மீது புஷ்பங்களை தூவ வேண்டும். அதாவது சமஸ்கிருத மந்திரம் தெரியாதவர்கள் கூட ஓம் தனலக்ஷ்மீனமா தானியலக்ஷ்மீனமா வித்யாலக்ஷ்மீன் என்று அஷ்டோத்திரங்களை சொல்லி புஷ்பங்களை போட்டு நமஸ்கரித்து விட்டு அதன் பிறகு அந்த படத்திற்கு புஷ்பங்களை போட்டு நமஸ்கரித்து விட்டு தூப தீபங்கள் காட்டி தேங்காய் உடைத்து விட்டு அந்த எந்திரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா பலகில் மீது வரையப்பட்ட எந்திரத்திற்கு மீது ஒரு ஒரு எண்ணிற்கும் அதாவது பார்த்தீங்கன்னா 33, 45 அந்த மாதிரி நம்பர்கள் இருக்கும், அந்த எண்கள் மீது ஒரு வாட்டி மஞ்சள் போட்டு வைத்து குங்குமம் போட்டு வைத்து அதன் மீது ஒரு ரூபாய் காயின் வைக்கணும். அதுமாதிரி 9 காயினும் 9 முறை வைக்கணும். அதாவது 9 9 81 காயின் வைப்பாங்க அந்த காலத்தில், 81 காயின்கள் வரும். அதுக்கப்புறம் மெத்தையில் 9 காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திரத்தின் நடுவிலே வைக்கணும். அதன் பிறகு இந்த லக்ஷ்மி குபேரரை வேண்டி தட்சிணை வைத்து பூஜை செய்துவிட்டு தூப தீபம் காட்டிவிட்டு நமஸ்கரித்து விட்டு அதன் பிறகு தூப தீபங்கள் காட்டி தீபாதம் காட்டி நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பித்ருகுல தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நமஸ்கரிக்க வேண்டும். அதே போல் செய்யக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை சித்தர்களாலும் சிவனர்களாலும் நம்முடைய குலதெய்வத்தர்களாலும் முழுமை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாங்கள் ஏழைகளை அழைத்தோ நல்லது பக்கம் ஆக்கம் உள்ளவர்களுக்கு அழைத்தோ இந்த பிரசாதங்களை கொடுக்கலாம், அல்லது வடப்பாயாசத்தோடு உணவு கொடுக்கும்போது கஷ்டம் நீங்கி சுபிச்சம் பெருகும், குபேர சம்பத்து பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகங்களை செய்து பாருங்கள், வாழ்க்கையில் வளம் பெறலாம். இது மாதிரியான பூஜைகள் பற்றி விவரம் தேவை என்றாலோ அல்லது லக்ஷ்மி குபேர எந்திரம் தேவை என்றாலோ தாமரைமணி குபேர லக்ஷ்மி காயின் வேண்டும் என்றாலோ அடியனுக்கு கால் செய்து இதனுடைய விவரங்களை கேட்டறியலாம். வாழ்க வளமுடன். மந்திர முறைகள் தெரியாதவர்கள் அடியனுக்கு கால் செய்து விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், நமசிவாயம்.